இந்த சம் பாருங்கள், இந்த சம்மில் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கன்னா இருக்குது, எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்கா. ஸோ நார்மலாக நம்ம இதை சுருக்கம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சம் பெருசாக போகும். அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் கொடுத்து சுருக்கம்னு கேட்டாங்கன்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சு கொடுத்துருந்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர்ஸ் கவனிங்க, ரெண்டே ஒரு ரெண்டு நம்பர் தான் இருக்குது. அதை பாருங்கள், 260 1/104, இந்த ரெண்டு நம்பர் தான் என்ன இருக்குது, இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு, ஆனால் இங்கே ரெண்டு டைம் வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த 260ங்கிறத ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 260 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 1/104 நான் பீன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 1/104 பீன் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், அப்படியே நான் இந்த மாதிரி லெட்டர்ஸில் மாற்றி எழுத போகிறேன். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏ இன்ட்டு ஏ என்ன ஆயிரம், அப்போ இது ஏ ஸ்கொயர் மாறிடுமா, ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பியை தான் பண்ணியிருக்காங்க, ரெண்டு தடவை பெருக்கி எழுதியிருக்காங்க, காமனாக மேலே ஒன்று போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், நான் பி ஸ்கொயர் எழுதிக்கலாமா, ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஏ ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ அதை போட்டுக்கிறேன். இது நேரம் பாருங்கள், இது ஏன்னு மாறிடும், அடுத்து மைனஸ் போட்டுறேன், இது பீன் மாறிடுமா, ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன பண்ணுறப்ப நம்ம லெட்டர்ஸுக்கு மாற்றிடுமா. ஸோ இப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னு யோசிக்கணும். ஓகேங்களா, நமக்கு தெரியும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுங்களா. ஸோ அதை ஃபஸ்ட் இங்கே எழுதுங்க, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, நமக்கு தெரியும் கரெக்டுங்களா. இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இந்த டேர்மும் இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த டேர்மும் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் அது எப்படி அலைனாக இருக்கும் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் முதல்ல இருக்குங்களா, ஸோ அது ப்ளஸில் இருக்குது, ஸோ அது அப்படியே இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, ஆனால் இந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஈக்குவேஷன் அசைட் கொண்டு போயிருங்க, இதை அசைட் போனால் என்னங்க ஆயிரும், மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்துடுமா, இங்கே உள்ள மைனஸ் 2ab என்ன பண்ணுங்கள், ஈக்குவேஷன் இங்கே கொண்டு வாங்க, அப்போ ப்ளஸில் வந்துடுமா, அப்போ 2ab கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. இது எதுக்கு சமம் பாருங்கள், 2ab சமமாக, அப்போ இதோட மதிப்பு பாருங்கள், எதுக்கு சமம், 2ab சமம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி தெரியும் ஏன் என்ன எடுத்திருக்கோம், 270 எடுத்துருக்கோமா, ஸோ அதை அப்படியே பிரதிடுங்க, ஏப்பெல்லாம் 270 போட்டுக்கோங்க, பி பல என்ன போட்டுக்கலாம்ப்பா, 1/104 போட்டுக்கலாமா, இதை ஃபஸ்ட் அடிங்க, ரெண்டு அடிச்சிங்கன்னா வருங்க 52 வருமா, மேலே பாருங்கள் 270 இருக்கா, கீழே எனக்கு இருக்குது 52 இருக்குது, நமக்கு தெரியும் 2 26 52. ஓகேங்களா, ஸோ அதை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்றேங்க, ஸோ 2 26 52 என்னது, 10 26 270, திருப்பி ரெண்டாக அடிங்க, 1 2 2 10. அப்போ என்னங்க அர்த்தம், இந்த எக்ஸ்பிரஷனோட மதிப்பு வந்து 5. ஓகேங்களா, இதுதான் ஃபைனல் ஆன்சர்.